ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ அப்டேட்ஸ் என்ன அப்படி புதுசாக விட்டுருக்காங்க, நம்ம ஃப்ரீ ஃபயரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீம் கன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா, தீம் பாக்ஸ் ஓகே, அதுதான் இன்றைக்கி விட்டுருக்காங்க. மற்றதெல்லாம் பழைய ஈவெண்ட்டு தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது புதுசாக விட்டுருக்காங்களான்னு பார்க்கலாம். இது வந்து நேற்று நம்மளுக்கு அப்டேட் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா போயாவில் வந்து நீங்கள் 400 டிக்கெட் வந்து கிளைம் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ டிக்கெட் கிளைம் பண்ணலான்னா 130 டிக்கெட் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ண முடியும், சரிங்களா? அது மாதிரி நம்மளுக்கு 5th 9th அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 400 டிக்கெட்ஸு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 200 கலெக்ட் பண்ணோன்னே வெப்பன் ராயல் வவுச்சர் கிடைக்கலாம், இல்லைனா 50 போயா டிக்கெட்டு. அப்படி அதே மாதிரி 300 வந்து போயா டிக்கெட்டை ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்குபேட்டர் வவுச்சர் தருவாங்க, இல்லைனா போயா டிக்கெட் 50. அதே மாதிரி 400 ரீச் பண்ணிங்கன்னா டைமண்ட் ராயல் வவுச்சர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று தருவாங்க, இல்லைனா போயா டிக்கெட். ஓகே, இதுதான் தே வில் ப்ரொவைட், இதான் அவங்க தரப்போகிறது. சரி, நம்ம வந்து இன்றைக்கி அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தீம் கன்னுருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து பெஸ்ட்டு, இப்போ ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து எதை எடுத்து ப்ளே பண்ணுவாங்க, தீம் பாக்ஸில் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இதெல்லாம் ஸ்கின்னே வேஸ்ட்டு, இதில் போய் யாராக வாங்குவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, இதில் பெஸ்ட்டு ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரோ பிளேயர்ஸ் எடுத்து விளையாடுறத சொல்கிறேன். ஓகேவா, இதில் அர்பன் ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. இதில் வந்து SKS இருக்குது பார்த்தீங்களா, இது செம பவர்ஃபுல் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஓகே, இது வந்து பெஸ்ட்டு ஸ்கின். இப்போது பெஸ்ட்டு ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதுவும் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் எடுத்து விளையாடுறது தான் பார்க்குறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இந்த ப்ளே பாக்ஸுக்கு போயிடுங்க. ப்ளே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கார் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது செம டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இந்த மான்ஸ்டர் இது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், ஏன்னா முக்காவாசி பிளேயர் பார்த்தீங்கன்னா இதை தான் வச்சு விளையாடுவாங்க. நான் எல்லாமே எடுத்துட்டேன் பெர்மனெண்ட்டு. அதில் நம்மளுக்கு டெட் ஐஸில் பார்த்தீங்கன்னா, டெத் ஐஸில் டப் இந்த ஸ்கின் இருக்குது பாருங்கள், M1014, இந்த ஸ்கின்னை வச்சு தான் எல்லோரும் ப்ளே பண்ணுறது, சரிங்களா? இப்போது நடுவில் கூட இன்குபேட்டரில் ஒன்று விட்டாங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு, ரீலோட் ஸ்பீடு 1னு சொல்லி, புரியுதுங்களா? அதில் வந்து ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ்டு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இது தான். முக்காவாசி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன் ஸ்கின்னை வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வின்டர் லேண்ட்ஸ், இதுலேயும் பாருங்கள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் அதிகம், க்ரோஸாக இருக்குது பார்த்திங்களா, இது தான் வச்சு விளாடுவாங்க ப்ரோ பிளேயர்ஸ். அதே மாதிரி ஸ்பாஸ்க்கு வந்து இந்த இது தான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வந்து இந்த இதில் பெஸ்ட்டுனா இந்த இது இது பண்ணலாம், ஆனால் வந்து எனக்கு விளையாடவே தெரியாது இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த அக்யூரேசி கம்மியாக இருக்கிறத எடுக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா ஏமிங் நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லைன்னா, பர்ஃபெக்ட்னா ரொம்ப அக்யூரேசி தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும், சரிங்களா? இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியாது, நான் ரொட்டேட் ஷாட்லாம் அடிக்கணும்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக விழாது இதில் அக்யூரேசி கம்மியாக இருந்ததுன்னா. டெத் ஐஸில் கம்பல்சரி இதை எடுத்துருங்க, செம்ம கன் ஸ்கின் இது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மான்ஸ்டர், மான்ஸ்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சின் மட்டும்தான் கம்மியாக இருக்கும், மற்றதெல்லாம் செம்ம ஸ்கின், இதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ் விளையாடுறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்கின்ன்றது அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அர்பன் ரேஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ளே பாக்ஸு, அப்புறம் மான்ஸ்டர், அதுக்கப்புறம் டெத் ஐஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வின்டர் லேண்ட்ஸ். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஸ்கின்னாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி டைமண்ட் வந்து 15 டைமண்ட்ஸ் தராங்க. ஆக்சுவலாக போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா 10 டைமண்ட்ஸில் தந்தாங்க. ஓகே, ஆனால் 10 கொடுக்கறது வந்து ரேர் தான், 3 மந்த் ஒன்ஸ் அப்படி தான் தருவாங்க, சரிங்களா? இப்போ டைமண்ட் இருக்கவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இது 40% ஆஃபர் தான் விட்றோம், 60% ஆஃபரில் நம்மளுக்கு வந்து வெறும் 10 டைமண்ட்ஸில் வரும், சரிங்களா? லாஸ்ட் மந்த் வந்தது, அதனால் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இப்போ டைமண்ட் என்கிட்ட இருக்குன்னா தாராளமாக வாங்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக 10 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் 10 பாக்ஸுன்றது நம்மளுக்கு 150 ஆகுது. இப்போ 300 டைமண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் மார்னிங் வந்து 5:00 to 5:40 வரைக்கும்
5:45 நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் 10 பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எப்படி வந்து பர்மனன்ட் கன் ஸ்கின் எடுக்கிறது, ஒரு 10 கார்டுக்குள்ளேயே எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை கிளியராக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போது ரெண்டு நாளில் மார்னிங் உங்களுக்கு 2 பர்மனன்ட் கன்ஸ் ஸ்கின் வந்து உங்களுக்கு 100% ஷுவராக கிடச்சிரும், சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், கம்பல்சரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது புது இவெண்ட் விட்டுருக்காங்களான்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு இல்லை, ஃப்ளேமிங்கில் தான் நான் எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் அந்நியாயத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு இன்னும் கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நேற்று வந்து 238 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நினைக்க சொல்லி போன வீடியோலேயும் சொன்னேன், இந்த வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கேன், 238 ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் 180, அப்போ டோட்டலாக பார்த்துக்கோங்க 300. ஆனால் ஃப்ளேம் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காகவே ஆக்சுவலாக வந்து நான் அந்த இதை வந்து ப்ளே பண்ணேன், ஆனால் ஆக்சுவலாக நம்மளோட அன்லக்கு அது கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்கிறது, 20 ஸ்பின்ன்றது முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பின் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 30 ஸ்பின்ஸ் கிட்ட பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு பர்மனன்ட் கிடைக்கல. இதில் நீங்கள் டைமண்டை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணி இது பண்ணேன், அதனால தான் நான் இது பண்ணேன், அதனால் எனக்கு வருத்தம் கிடையாது. என்னடா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் இல்லை, ஓகே. ஆனால் என்ன ஒன்று, 30 கிட்ட நம்ம ஸ்பின் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியும் நம்மளால் வந்து கிடைக்கலையே, அதுதான் லைட்டாக இதுவாக இருக்குது, சரிங்களா? சரி, ஜஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஏன்னா இப்போ தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஜஸ்ட் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.